ஓகே சோ தங்கதுரை நீங்க வந்து இந்த படத்துல வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படியே ஒரு ஜோக்கோ எங்களுக்காக சொல்லிட்டு போங்க தங்கதுரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா சூர்யா சாரை நேர்ல பார்க்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு 2D ப்ரொடக்ஷன்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இயக்குனர் கல்யாண் சார் சாரை பத்தி சொல்லணும்னா கல்யாண் சாரை பத்தி 30 நாள்ல ஆங்கிலம் கற்றுக்கிறது எப்படின்னு ஒரு புக் போடுவாங்கல்ல 30 நாள்ல ஷூட்டிங் எடுத்து ஒரு படம் முடிப்பது எப்படின்னு ஒரு புக் போடலாம் அவரு அவ்வளோ எடுப்பாரு அந்த மேடம் சொன்ன மாதிரி போயிட்டு குளிச்சுட்டு வர சொல்லுவாரு திருப்பி வீட்டுக்கு தண்ணி பஞ்சம் கரெக்டா புடிச்சுங்க ஒரு வாட்டி குளிச்சா போதும் அப்படி சொல்லி அந்த மாதிரி அப்புறம் மேடம் ஜோதிகா மேம் அவங்க நடிப்பு நிறைய படத்துல பாத்துருக்கேன் ஃபைட் பண்ணது நான் அணிதான் பார்த்தேன் ஒரு ரோலிங் அடிச்சாங்க அப்படியே பார்த்து எப்படி பண்றாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க அவங்க கூட நடிச்சது ரொம்ப பெருமை மேடம் ரொம்ப பெருமை சூர்யா சார் பத்தி நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சுட்டு மொழி சுடுற பாட்டை வந்து நீங்க படிச்சேன் எந்த காலேஜ் விவேகானந்தா காலேஜ் மயிலாப்பூர்ல விவேகானந்தர் மேல இப்படி போய் சொல்றீங்களே சீரியஸா படிச்சிருக்கேன் சர்டிபிகேட் ஓகே ஓகே சீனா சுட்டுமீ சுடற பாட்டு ரிங்டோன் வச்சு சுத்திட்டு இருப்ப சுட்டுமீ சுடற அந்த மாதிரி நீங்க அதை வச்சு சுத்தி நின்னீங்க எனக்கு புரியல சார் பாத்து நிற்க வேண்டியதா நான் அதையே ஒரு மூவ்மென்ட் போட்டு காட்றீங்க தெரியல எங்க நல்ல ஞாபகம் இருக்கு சார் காலேஜ் பெண்கள் அந்த பாட்டு பார்த்தா என்ஜாய் பண்ணி கேட்பாங்க அந்த சார் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க நீர் எதுக்கு வச்சிரு அதங்க வச்சங்க சரி ஓகே விடுங்க அப்புறம் சார் மாதிரி தாடி வைக்கலாம் ட்ரை பண்ணுவேன் நானு தாடி வரவே வராது டெய்லி போய் சேவ் பண்ணி பாப்ப தாடி வராது அவர் தாடி அந்த அளவுக்கு எப்படியே தாடி வரும் ஃப்ரெண்ட் சொன்னாங்க அது பிளேட் அப்படி திருப்பி போட வரான் அப்படினாங்க திருப்பி போட வர ஓகே சரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா வரல அதெல்லாம் நிறைய சொல்லலாம் சாரை பத்தி சாரை பத்தி ஒரு கவிதை ஏஜ் தந்துறேன் சரி அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேக்குறேன் கவிதை நீங்க கவிதையா நீங்க ஜோக் சொல்றீங்களா கவிதை சொல்ல போறீங்களா ஜோக் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சூர்யா சார் பத்தி ஒரு ஜோக் சொல்லுங்க ஜோக் சூர்யா சார் பத்தி நான் காலேஜ் படிக்கும் போது சொன்னது ஒரு சூர்யா சார் படம் ஒன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது சரியான மழை படத்துல எல்லாரும் நனைஞ்சிட்டாங்க சூர்யா சார் மட்டும் நனையவே இல்ல ஏன் ஏன்னா மழை ஜோன்னு பெஞ்சுதான் அத நனையில சார் மட்டும் நனையாம இருந்தாரு சார் மட்டும் நனையாம இருந்தாரா ஓகே சார் மே சுற்றும்பிழி சுடரை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்களே அந்த ஒரே ஒரு ஸ்டெப் ஒரு வாட்டி போட்டு போங்களேன் பாட்டு வச்சிருக்கீங்களா சுற்றும்பிழி சுடரை பாட்டு இல்லையா டக்குன்னு போட்டீங்கன்னா சார் நம்ம தங்கதுரை ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாரு விடுங்க ஆடிட விடுங்க சரி அந்த ஸ்டெப்பை மட்டும் ஆடிட்டு போயிடுங்க நான் எதுவுமே சுடுங்கப்பா சத்தியமா சொல்றேன் இதெல்லாம் மனசாட்சிக்கு அவர் சம்பளம் கொடுக்கிறவரு ஒரு மனசாட்சி வேணும் ஒரு மரியாதை வேணும் எப்படி நீங்க இப்படி ஆடிட்டு போவீங்க த்ரெட்மில்ல நடந்து எனக்கு வராதுங்க பாட்டு ரிங்டோன் தான் வச்சிருக்கேன் சொன்னா டான்ஸ் ஆன சொன்னா சரி ஓகே தேங்க்யூ தங்கதுரை தேங்க்யூ சோ மச் அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் கேர் கவிதையா சொல்லுங்க உங்க இஷ்டம் ஐயோ எங்கள் ஐயா சிவகுமார் பெற்றெடுத்த சிங்கமே தமிழ் சினிமாவின் தங்கமே சிலர் குறைகள் சொல்வதற்கு காரணம் ஆயிரும் சிலர் குறைகள் சொல்வதற்கு காரணம் ஆயிரும் உதவிகள் செய்வதில் நீ வாரணம் ஆயிரும் நீ தொடங்கியது அகரம் நீ தொடங்கியது அகரம் அதனால் பல மாணவர்கள் தொட்டனர் சிகரம் நீ செய்த அறம் உன்னிடம் கை கோர்க்க காத்திருக்கிறது எத்தனையோ கரம் நீ செய்த அறம் உன்னிடம் கை கோர்க்க காத்திருக்கிறது எத்தனையோ கரம் நீ ஏழை மாணவர்களுக்கு கிடைத்த வரம் உன் உயர்ந்த உள்ளத்தை வணங்குகிறது என் சிரம் இவரு போல யாரியா அவர்தான் எங்க அண்ணன் சூர்யா குழந்தை சிரிப்ப பாரியா எழுதினது மட்டும் சொன்னா போதும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தேவையில்ல ஜோ மேடம் பத்தி ஒரு கவிதை எழுதிட்டு ஐயோ பாவம் ஜோ மேம் சரி சொல்லுங்க எங்கள் அன்பு சகோதரி தங்க மங்கை பூ எல்லாம் கேட்டுப்பார் இவரை பற்றி சொல்லும் ரசிகர்களின் பிரியமான தோழி என்று தாய்மார்களின் சிநேகிதி என்று சந்திரமுகியாய் மிரள வைத்த நடிப்பு ராட்சசி நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது எங்கள் ஜாக்பாட் அப்படியே எங்க இயக்குனர் கல்யாணம் பத்தி ஒரு கவிதை சொல்லிடுறேன்
ஏனா அடுத்த படத்துல வாய்ப்பாங்க அடுத்த படத்துல சான்ஸ் குடுப்பீங்களா மாட்டீங்க குடுக்குறாரு குடுக்காதீங்க தயவு செய்து பாருங்க சின்னதா முடிக்கலாம் இந்த விஜய் டிவி ஆளுங்களே இப்படிதான் ஒன்னு லைட்டா பேசுறா ஓவரா பேசி கெடுக்குறது இவன்டே சரி விடு எல்லாம் ஒரே குடும்பம் தான் சொல்லு எங்கள் இயக்குனர் கல்யாண் சினிமாவில் கதை சொல்ல போறோம் என்று தொடங்கி திரைவானில் காத்தாடியாய் பறந்து குலோ பகவாளியால் அடித்தது இந்த ஜாக்பாட் நன்றி இயக்குனர் கல்யாண் அவர்கள் சாதாரண தேங்க் யூ வேண்டவே வேண்டா கிளம்புங்க காத்து வரட்டும் ஜீன்ஸ் போட்ட லேடி எங்கள் டிடி தேங்க் யூ தங்கதுரை தேங்க் யூ சோ மச்